என் பேர் வெண்ணிலா. வகுப்பு 5 உணர்ச்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கொண்டாடினாரா. கதை அருவி. மீனமும் பூதமும். ஒரு ஊர்ல ஒரு மீனவன் இருந்தானா. அந்த மீனவனோட வீடு கடற்கரைக்கு பக்கத்துல இருந்துச்சான். ரொம்ப பக்கத்துல இருந்துச்சான். அதனால அவன் டெய்லி கடல்ல போய் மீன் பிடிப்பானான். ஒரு நாள்ல 3 வாட்டி வலைய வீசுவானான். எப்போதும் போல ஒரு நாள் கடற்கரைக்கு போனானா. எதுக்கு? எப்போதும் போல மீன் பிடிக்கதான் போயிருப்பான். அந்த மீன் பிடிக்கல முதல் வாட்டி வீசினான். அதுல ஒரு இறந்து போன ஒரு விலங்கோட உடல் கிடந்துச்சான். தூக்கி எரிஞ்சிட்டு 2வது வாட்டி போட்டானா. அதுல ஒரு பெரிய பானை இருந்துச்சான். ஐயோ, இதுல செம்மையா மாட்டிக்கணும்னு சொல்லி திறந்து பார்த்தானா. அதுல ஒண்ணுமே இல்லையா. பார்த்தா அதுல மண், கல், கண்ணாடி துண்டு மட்டும்தான் இருந்துச்சான். இது நமக்கு எதுக்குன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு 3வது முறை வலைய வீசினான். அப்போ இதுல பித்தாள ஜாடி இருந்துச்சான். ஐயோ, இதை வித்தாட்டி இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்த்தானா. ஒண்ணுமே இல்லையா முதல்ல. அதுக்கப்புறம் அது உள்ளேந்து புகை கிளம்பி பெரிய பூதம் மாதிரி அதோட தலை வானத்தை தொட்டு அதோட கண்ணு வயிறு மாதிரி ஜொலிச்சுதான். அதோட வாய் அப்படியே பெரிய புகை மாதிரி இருந்துச்சான். இதை பார்த்த மீனவன் கை கால்லாம் நடுங்கி உதறலாம் அப்படி உதற ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, இந்த பூதத்துக்கிட்ட நம்ம எப்படி தப்பிக்க அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தானா. பூதம் பேச ஆரம்பிச்சுதான். என்ன தெரியுமா பேசுச்சு? ஏ மீனவனே, நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னுச்சு. அப்போ மீனவன் சொன்னானா, நான் தான் உங்களை காப்பாத்துறேன், நீ எதுக்கு நீ சாப்பிட போற அப்படின்னு கேட்டானா மீனவன். உடனே பூதம் சொல்லிச்சான், நான் 1 வருஷம் அந்த ஜாடிக்குள்ள இருந்தேன். என் யாரு காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கு நான் 3 வாரம் தாரா நினைச்சிருந்தேன். யாருமே காப்பாத்தல. அப்படியே 4 வருஷம் கடந்து போச்சு. 4வது வருஷம் நான் நினைச்சிருந்தேன். என் யார் காப்பாத்துறாங்களோ ஏராளமான தங்கம் தரேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தது. அப்பவுமே யாரும் காப்பாத்தல. அதுக்கப்புறம் தான் நான் நினைச்சேன், இதுக்கு மேலே என்னை யார் காப்பாத்துறாங்க அவங்களுக்கு மரணம் தான் அப்படின்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் நீ என்னையை காப்பாத்திட்ட, என்ன உனக்கு மரணம் தான் அப்படின்னு சொன்னிச்சான் பூதம். ஐயோ, இது என்ன இவ்வளோ பெரிய சோதனை, நல்லது செஞ்சவங்களுக்கு தண்டனையா அப்படின்னு ஆனா. ஆமாம் அப்படின்னு பூதம் சொன்னிச்சான். அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல பூதம் பக்கத்தில் வந்துச்சான். அப்போ மீனவன் என்ன செய்யலாம் யோசிச்சுட்டு இருந்தானா. அப்போ தான் மீனவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். என்ன ஐடியா தெரியுமா சொல்கிறேன். ஆமாம், இவ்வளோ பெருசாக இருக்க, வேற நகம் கூட இதில் போகாது, எப்படி நீ இது உள்ளே இருந்த அப்படின்னு கேட்டானா. அது பூதம் சொன்னிச்சான், நான் சின்னதாக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். இல்லை பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி மீனவன் சிரிச்சானா. இதை பார்த்த பூதம் இப்பவுமே அவன் சின்னதாக மாறி கிடந்த மாதிரி சின்னதாக மாறி கட்டி ஜாடிக்குள்ளே போயிருச்சான். உடனே மீனவன் என்ன செய்வான், ஜாடியோட மூடி எடுத்துட்டு அவக்கடை மூடி வச்சுட்டானா. என்னமே அப்பா எப்படியோ தப்பதான் சொல்லி ஜாடி தூக்கி தள்ளி வீசிட்டானா. நன்றி. பேர் வெண்ணிலா. வகுப்பு 5 உராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கொண்டாநகரம். இந்த கதையோட பேரு மீனவனும் பூதமும். இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் உள்ள ஒவ்வொரு படமும் என்னை அப்படியே ஆச்சரியப்படுத்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இந்த கதையை வரையலாம் ட்ரை பண்ணேன், ஏதோ வந்துச்சு, எனக்கு பிடிக்கல, உடனே அழிச்சிட்டு திரும்ப வரலாம் பண்ணேன். இப்போ எனக்கு ரொம்ப அழகா வந்திருக்கு. நன்றி. கேட்டாங்க, இது உண்மை கதையா அல்லது கற்பனை கதையான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியல, ஆனா நிஜ கதை தான் சொல்றேன். ஏன்னா இந்த மீனவன் வந்திருக்கு, பின்னாடி படிக்க படிக்க பூதம் வந்துச்சு. நம்ம பூதத்தை பார்த்ததே இல்லை, இதுல பூதம் பேசுற மாதிரி கொடுத்துருக்கு. அதனால இது கற்பனை கதை தான். நன்றி.